அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வாணியிலே இருக்கே. இன்றைய விரிவான இரவு வாணியிலே இருக்கே. தேதி ஜூன் மாதம் 19/6/2021 சனிக்கிழமை. சரியாக இரவு 7 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் கூட இருக்கக்கூடிய அந்த ஆல் என்கின்ற பெல் பட்டனை செலக்ட் செய்து சப்ஸ்கிரைபராக மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது தற்போது வரை, அதாவது இன்று வரை தமிழகத்தில் பெய்துள்ள மழை அளவு அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். முன்னாடி டிஸ்பிளேயில் தெரியக்கூடியது அந்த ஃபோட்டோ தான், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 22ஆம் தேதி முதல், அதாவது 21 தேதி முதல் தமிழகத்தில் குறிப்பாக நம்ம அறிவிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட கூடுதல் மழை கிடைக்கும் போல் தெரிகிறது. காற்று சுழற்சி காரணமாக 22, 23, 24 தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக 21ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை என்பதை எதிர்பார்க்கலாம். இதில் குறிப்பாக கர்நாடக இளையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 21ஆம் தேதி நல்ல சிறப்பான மழை என்பது பெய்யக்கூடும். இதில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். 21ஆம் தேதி 20ஆம் தேதி நாளை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் நாளை பரப்பளவில் அதிகப்படியான இடங்களில் மழை எதிர்பார்க்க வேண்டாம். ஓரிரு இடங்கள், ஒரு சில இடங்களாக நாளை மழை எதிர்பார்க்கலாம். 22ஆம் தேதி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக தென் தமிழகம் முழுவதும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தை காட்டிலும் தேனி மாவட்டத்திற்கு கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும். தேனி, கொடைக்கானல், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் கூடுதல் மழை எதிர்பார்க்கலாம். புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி இந்த மாவட்டங்களிலும் கனமழை என்பதை அன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 22ஆம் தேதி கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் தமிழகத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் 22/6/2021 ஜூன் மாதம் மஞ்சள் அலர்ட் என்பது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 23ஆம் தேதியும் தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் என்பது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அறிவிப்பை கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை பெய்த வெப்பசலன அடிமலையிலே முதல் சுற்று, ஜூன் மாத முதல் சுற்று வெப்பசலன அடிமலையே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அந்த மழை நிறைவடையும் போதே மீண்டும் அடுத்த சுற்று மழை 20ஆம் தேதி முதல் தீவிரமடையும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் சொன்னது சொன்னபடியே உறுதியாக 22ஆம் தேதி முதல் தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் போல் தெரிகிறது என்று நம்ம 15ஆம் தேதி உறுதியாக அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இந்திய வானிலை மையம் சொன்னபடியே 22ஆம் தேதி 23ஆம் தேதி தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல மழைங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். அநேக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் 22 முதல் 25ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பரவலாக மழை என்பது கிடைக்கும். இதில் 21ஆம் தேதி நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த 2 நாட்களுமே பரப்பளவில் குறைவாக இருக்கும். ஆனால் விட்டு மத்திய உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதேபோல் இன்றைய தினம் தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை வரை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் கர்நாடக இளையோர பகுதிகள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் இரவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் நடைக்கு மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓரிரு இடங்களில் மிதமான மழை வரை கர்நாடக இளையோர பகுதிகள், வடதமிழகத்தின் உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மழை என்பதை எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.